டூ டைமென்ஷனல் அரே எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றது. ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள ரெண்டு தடவை சைஸ் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரு தடவை தான் நம்ம சைஸ் கொடுப்போம், ஏன்னா ஒரு டைமென்ஷனில் தான் அங்கே டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம டூ டைமென்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு தடவை நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரோ சைஸ், தென் செகண்ட் வந்து காலம் சைஸ். ஸோ ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுள்ள தான் கொடுக்கணும். ஸோ இப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அரே நேம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ரோ சைஸ், தென் அகெயின் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு காலம் சைஸ். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதுல டேட்டா டைப்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ அந்த அரேல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அதுதான் டேட்டா டைப். தென் அரே நேம் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த அரே வேரியபிள். நம்ம யூஸ் பண்ண போற அரேக்கு யூசர் டிஃபைன் நேம் என்ன கொடுக்க போறோம் அதுதான் இந்த அரே நேம். தென் ரோ சைஸ் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த அரே. ஸோ டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னாலே மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான். அப்போ நமக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும், அதுதான் இந்த ரோ சைஸ்லையும் காலம் சைஸ்லையும் நம்ம கொடுக்கணும்.